அசீம் அவர்கள் ரொம்பவே ஹாப்பியாக தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் இந்த ஒரு இமேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க சன் கூட இருக்கிற இந்த ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் கொண்டாட்டத்தில் அவங்க சன் வரும்போது எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ். அண்ட் ரீசெண்டாக ஜனனி தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் இந்த ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. பிக்பாஸ் ரன்னரப் ஆன விக்ரமான் அவர்களுடைய ஃபேன் மீட்ஸ் இன்றைக்கி சென்னையில் நடக்கிறதா இருந்துச்சு. ஸோ அந்த ஃபேன் மீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பமாயிடுச்சு. ஸோ அதோடைய ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகி அது வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. குயின்சி மட்டும் ஷெரீனா அவர்கள் ரீசெண்டாக ஒரு மெஸ்ஸோட ஓப்பனிங்க்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து ஸோ அந்த மெஸ்ஸை பற்றியான ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி பிக்பாஸ் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா சில ஜுவல்லரி ஷாப் அண்ட் கிளாத் ஷாப் அண்ட் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணுறது வழக்கம் தான். பிக்பாஸ் ராம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு வீடியோவை தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. தாண்டி ராமுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ளஸ் சமேஷன் ஜூக் பாக்ஸ் அதில் ஒர்க் பண்ண ஜெய் டெக்னிக்கல் ஒர்க் பண்ணது எல்லார் டீமுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ப்ளீஸ் இன்னைக்கு மறந்துடாதீங்க, கரெக்டாக ஹெல்ப் பண்ணி. ஏடிகே அவர்கள் பாடின ஊர் கிளவி அப்படிங்கிற இந்த ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு அவங்களுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராமும் அவங்க கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அசல் கோலர் அவர்கள் ரீசெண்டாக தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் இந்த ஒரு இமேஜும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நபர் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜிபி முத்தானா தான். குக் வித் கோமாளியில் புதுசாக கோமாளியாக கெட்டப் போட்டிருக்காங்க. அண்ட் ஆயிஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் இந்த வீடியோஸ் அண்ட் கிளிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. பிக்பாஸ் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம மைனா நந்தினி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி கூட பயங்கர மாசான ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிவாஷ்னி ரீசெண்டாக மலேசியாவில் பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் அப்லோடும் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் பிக்பாஸ் கண்டஸ்டண்டோடைய சோஷியல் மீடியா அப்டேட்ஸ் இவ்வளோ தான். அண்ட் அடுத்த கண்டினியூஸாக எல்லா ஒரு அப்டேட்ஸும் பார்க்கறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஒரு பலைக்கணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.